இந்த புத்தகம் நாடார்களுடைய வரலாறை தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. நானும் கேட்டேன். என்னுடைய உதவியாளர் ஒருவர் முழுவதுமாக படித்து எனக்கு அதனுடைய கருத்தை சொல்லியிருந்தார். நாடாருடைய நிறம் கருப்பா காவியா அப்படின்னு சொல்லிட்டு அது மிக முக்கியமான பதிவாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு உண்மையான மனிதன் தன்னுடைய கடந்த காலத்தை சரியாக பதிவு செஞ்சால் தான் அல்லது சிந்தனையில் வைத்து கொண்டால்தான் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும். அப்படித்தான் நான் லஜபதி ராய் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்த காலத்தை சொல்வதில் வந்து யாருக்கும் எந்த வருத்தமோ கேவலமோ இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்றைக்கு நாடார் சமூகம், நான் நாடார் பள்ளிக்கூடத்தில் படித்தவன், எனக்கு நாடார் பள்ளிக்கூடத்தில் படித்தவன், ஒரு நாடார்கிட்ட வேலை செஞ்சவன், கீழ மாசியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடார்களையும் எனக்கு தெரியும். அவங்களோட நிறைய காலம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நான் பார்த்த நாடார்கள் எல்லாமே தனவந்தர்களாகத்தான் பார்த்தேன் என்னுடைய வயசில், என்னுடைய இளமை வயசில். ஆனால் ஒரு வார்த்தைகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சாணார் என்கின்ற வார்த்தையை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப இழிவான சொல்லுன்னு சொல்லி பின்னால் அதை நாடார்னு மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் அதை தாண்டி வந்துட்டோம், அதனால் சாணார்னு எங்களுடைய ஏன் பழசை நீங்கள் கிளறுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறது என்பது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது. இந்த நாடார்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை ஏன் மறைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. நான் இன்றைக்கு முஸ்லீமாக இந்த மேடையில் நிற்கிறேன். நான் ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாலேயோ, 5 தலைமுறைக்கு முன்னாலேயோ, 6 தலைமுறைக்கு முன்னாலேயோ நான் யாராக இருந்தேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பல்லனாக இருந்திருப்பேன், பறையனாக இருந்திருப்பேன், கல்லனாக இருந்திருப்பேன், சக்கரியனாக இருந்திருப்பேன், குதிரை வண்ணானாக கூட இருந்திருப்பேன், எதுவாக இருந்தேன் எனக்கு என்ன. ஆனால் இதில் ஏதோது ஒன்றாக இருந்தேன். அந்த நீங்கள் மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த அடிமை விலங்கிலிருந்து நான் உடச்சி வெளியில் வந்துட்டேன்னு சொல்லுவதில் நான் பெருமை அடைகிறேன். அதுபோலத்தான் நீங்கள் நாடார் சமூகம் அப்படித்தான் பெருமை கொள்ளணும். நாங்கள் எங்களை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்க சொன்னாங்க பாருங்கள். அந்த தோல் சேலை வந்து அந்த மேல் சேலை வந்து உருவுறது, அதுக்கு வரி போடுறதுங்கிறது இவங்க இன்னைக்கினேத்தான் உருவிட்டுருக்காங்க. மகாபாரதத்தில் திரௌபதி சேலையும் உருவினாங்க. அப்போருந்தே சேலையை உருவுறது இவங்களுக்கு வேலையாக போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்தும் இன்னைக்கு உயர்ந்து வந்திருக்கோம்னு அவங்க சொல்லணுன்றது தான் என்னுடைய ஆசையும் கருத்துமாக இருக்கிறது. ஏன்னா நான் ரொம்ப உள்ளே போகக்கூடாது. மற்ற எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டேன்னு சொன்னால் இவன் வந்து தேச துரோகி, பாகிஸ்தானுக்கு போகணும், மற்ற யாரையும் சொல்ல முடியாது, என்னையே தான் முதல்ல சொல்ல முடியும் பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா காவிகளை எதிர்த்து பேசுவதில் மற்றவங்களுக்காவது கருத்து, அண்ணன் சுப உதயகுமாரோ அல்லது லஜபதி ராயோ, மார்க்ஸோ, கருப்பள்ளியப்பனோ, என்ன வேணாலும் பேசலாம், அந்த கிளீனர் கதையை தெளிவாக சொல்லலாம். ஆனால் நான் சொல்லும்போது சொல்லவே வேணாம், வந்து நின்றுட்டு கொஞ்சம் நின்று நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிருந்தாலே போதும், பாய் பண்ணிட்டான்ல அப்போ மேட்ரு ஓவர் தான். இங்கே எப்படி ஒரு உளவுத்துறை இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இங்கே நாங்கள் வெறுப்பது இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியுது. இந்த நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை தான் பாருங்க. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். பெயரளவுக்கு ஒரு இஸ்லாமியனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் 1-5 நேரம் தொழுகை எடுத்துக்கிட்டு குரான் என்ன சொல்லுதோ அப்படியே அதனுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவனால்தான் நான் வளரலை. நான் பிறந்தது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில். ஆனால் என்னுடைய தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்றதான் ரொம்ப முக்கியமானது. ஒத்த வீடு, மதுரை யானைக்கல்ல இப்போ போனீங்கன்னா யானை சிலைக்கு நேராக ஒரு பட்டேல் ரோடு வயசில் ஒரு ரோடு வயசு இருக்கும், அதுக்குள்ளே ஒத்த வீடு தான் நாங்கள். மற்றது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தான். இங்கே வெறும் லோடுமேன்கள் தான் இருப்பாங்க. அந்த லோடுமேன்களில் யார் என்ன சாதின்னு கூட தெரியாது. நான் அப்படி வளர்க்கப்பட்டவன். அதனால தான் பல மேடைகளில் எனக்கும் ரஞ்சித்துக்குமான முரண்பாடு கூட, சாதியை உணராதவன் நான் சொல்லும்போது சாதி எங்கெங்கே இருக்குன்னு கேட்கும்போது எனக்கும் அவருக்கும் மேடைகளில் 2 முறை கருத்து முரண் வந்தது. அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள், ட்ரைசைக்கிள் ஓட்டுறவன், கீரை கடை வச்சுருக்கவன், பொட்டா கடை வச்சுருக்கவன், ரிக்ஷா ஓட்டுறவன், கைவண்டி இழுக்கிறவன், இவர்களோடு பழகி வளர்ந்தவன் நான். யாருக்கு என்ன சாதின்னு தெரியாது. என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் நான் செட்டியார் ஸ்கூலில் படித்தேன். 10th வரைக்கும் அது மாதிரி 1000 வருஷம் மஞ்சபுத்தூர் மகாஜன சபைன்னு ஒரு நீளமாக அவங்க இருக்கும், அந்த செட்டியார் ஸ்கூலில் படித்தேன். அங்கேருந்து திரும்ப நாடார் ஸ்கூலில் படித்தேன் ஹையர் செகண்டரி, நாமளுக்கு போட்டியில். அப்புறமா இங்கே ஒர்க் அவுட் காலேஜில் படித்தேன், முஸ்லீம் காலேஜில். இப்படி பயணித்தவன் நான் என்னுடைய வாழ்க்கையில். அப்போ எனக்கு சாதி தெரியாது. என்னுடைய காலேஜில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன ஜாதினா கேட்டுகிட்டு இருப்பான்.
அப்படி ஒரு நண்பர் என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். நெருக்கமாக இருக்கும் பொழுது இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறான், அமீர் நீ கூட நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காதையா அப்படின்னு உடனே ஏன் கேட்டேன். ஏன் கேட்கும் பொழுது அவன் சொன்னான், அவன் என்ன சாதி அவனோட போய் நெருக்கமாக இருக்க, என்ன சாதி அப்படின்னு, அது தெரியாதா தலித்தியா அப்படின்னு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, அடா பேர் ஜீவான்னு வச்சுருக்கான் தெரியலையா, இதுக்கு மேலே உனக்கு தெரியணுமா அப்படின்னு. பெயரை வைத்து சாதியை அடையாளப்படுத்துவது என்பதை நான் கல்லூரிக்கு போய் தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் அது வரைக்கும் எனக்கு அருணாச்சலம்னா யார் வைப்பா, பழனியப்பன்னா யார் வைப்பா, சுந்தர் ராமன்னா யார் வைப்பா, இது எதுவுமே தெரியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடந்த காலத்தை நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தை பார்த்தால்தான் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும். திட்டமிட முடியாததுனால தான் இன்றைக்கு சாதியின் பெயரால் சாதி ஓட்டுகளை வாங்குவதற்காக பட்டேல் அவர்களுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிலையை தூக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், குஜராத்தில் பட்டியலின சமூகம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் 22 வயசு பையன் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தை கைப்பற்றிட்டான்னு சொன்ன உடனேயே அந்த ஓட்டை மீண்டும் பெறுவதற்காக பட்டியலுக்கு ஒரு சிலை. நியாயமாக பார்த்தால் இந்தியா என்பது உலக நாடுகளில் என்ன சொல்லப்படும்னு கேட்டால் காந்தி தேசம்னு தான் சொல்லப்படும். நீங்கள் காந்தி தேசம்னு சொல்லப்படுற இந்த தேசத்தில் குறைந்தபட்சம் காந்திக்காவது சிலை வச்சுருந்துருக்கணும், வைக்கலை. சரி, இவங்க தான் எப்போ பார்த்தாலும் ரோடு வீதி எங்கே போனாலும் தேட்டரு கிட்டுன்னு சொல்லி தேசப்பட்டு சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெயன் ராயிலேன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் பாரத மாதாவுக்காவது செலவு வச்சுருக்கணும். இவங்க இவர்கள் பாரத மாதாவுக்கு வைக்கலை, காந்திக்கும் வைக்கலை, ஆனால் பட்டேலுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வேறு வேறு கருத்துக்களையும் வேறு வேறு கடவுள் நம்பிக்கையும் வேறு வேறு சாதிய பின்புலத்திலிருந்து பிறந்து வந்திருந்தாலும் நம்மளுடைய இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய இந்த காவியை எதிர்ப்பதில் நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கணுன்றதில் ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் கொஞ்சமும் நம்ம கொஞ்சமாக அப்படி அசந்தம்னா பழனியப்பன் சொன்னது மாதிரி அந்த கிளீனர் ரெடியாக இருப்பார். இப்போ கிளீனர்லாம் டிரைவர் ஆகிட்டாங்க, பைலட் ஆகிட்டாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க, அடுத்தடுத்த கிளீனர்லாம் வேறு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒன்றை மட்டும் இங்கே நான் உங்களிடம் அன்பாக கேட்டுக்க விரும்புகிறேன். ஒரு நாளும் இந்திய மண்ணில் காவி கொடியை பறக்க விடக்கூடாது.